ஹாய், நான் உங்கள் சிவகலை. இன்றைக்கி நான் ஆலங்குடி போகிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? நவகிரகத்தில் ஒன்று குரு, அது வந்துட்டு ஆலங்குடியில் வந்துட்டு அந்த குருஸ்தலம் இருக்குது. இப்போ நேற்று தான் குரு பயிற்சி வந்து பயிற்சி ஆகிருக்கு. அதாவது மேச ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு, நிறைய ராசிக்கு வந்துட்டு குரு பயிற்சி சரியில்லை. அதில் என் ராசியும் ஒன்று. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதை விட சண்டைக்காரன் காலில் போய் டைரெக்டாக விழுந்துடலான்ட்டு. அதனால் டைரெக்டாக குருவை போய் பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு செய்யுங்க. ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து நாங்கள் தாங்கிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, அதோட உங்களுக்கும் அந்த குருஸ்தலத்தை ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இப்போ தான் குளிச்சிருக்கேன் பாருங்கள், வெயிலோட கொடுமையை வேர்த்து ஊற்றுது. எப்படி இருப்பேன்னு தெரியாது வீடியோவில். இந்த வெயில்லாம் இங்கே எவ்வளோ தூரம் கியூ நிற்குதுன்னு தெரியல, சாம கூட்டமாக இருக்கும். நான் அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன். பாய். வந்தாச்சுங்க, பஸ்ஸில் ஏறியாச்சு. மன்னார்குடியிலேருந்து தான் நான் பஸ்ஸில் போகிறேங்க. வீட்டிலேருந்து வண்டியில் வந்துட்டு மன்னார்குடியில் வண்டியை போட்டு திரும்ப இங்கேருந்து ஆலங்குடிக்கு பஸ்ஸில் ஏறியிருக்கேன். ஒரு டிக்கெட் 20 ரூபா தாங்க. ஆலங்குடிக்கு வந்தாச்சு. மன்னார்குடியிலேருந்து ஆலங்குடிக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா முக்கால் மணி நேரத்தில் நம்ம வந்துடலாம். வெயில் இது பண்ணுறதுக்காக ரோட்லாம் தண்ணி ஊற்றிருக்காங்க பாருங்களேன், நடந்து போகிறதுக்கு வசதியாக. ஆலங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணுங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும் தான். ஆட்டோ வசதி இருக்குது, நடக்க முடியாதவங்க ஆட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம போய்க்கலாம். ஆனால் நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். வெயிலை பாருங்களேன் எவ்வளோ வெயில். கோயில் கொஞ்சம் தூரத்துலேயே ரெண்டு பக்கமும் அர்ச்சனை ஜாமம் வைத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு அர்ச்சனை 50 ரூபா தான். நம்மள்ட்ட வந்துட்டு 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு மன்னார்குடியிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், மன்னார்குடியிலேருந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க, ரொம்பவும் செலவாகாது. நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்களேன். ரெண்டு பக்கமும் அர்ச்சனை கடை இருக்குது பாருங்கள். ஆனால் நான் கோயில் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் இருக்குல்ல, அந்த அர்ச்சனை கடையில் தாங்க வாங்குவேன். அது அப்போலேருந்து அது பழக்கமாயிட்டு. ரெண்டு பக்கமும் பாருங்களேன், அந்த கார் பார்க்கிங்லேருந்து கோயில் என்ட்ரன்ஸ் வரையுமே நம்மளுக்கு ரெடிமேடாக கியூ கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். மக்களோட கூட்ட நெரிசல் தாங்காமல் நெரிச்சிக்கிட்டு போவாங்கங்கிறதுக்காக கியூ கட்டி விட்ருக்காங்க. ஆனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. குரு பயிற்சியிலேருந்து 10 நாள் வரையுமே நம்மளுக்கு கூட்டம் தாங்காது, இவ்வளோ கூட்டம் நிற்கும். ஆனால் கோயில் என்ட்ரன்ஸ் வரையுமே யாருமே கியூவில் நிற்கலை பாருங்கள். ஓகே, நம்மளும் அர்ச்சனை ஜாமனை வாங்கிக்கிட்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்ட்டு பார்ப்போம். கோயிலுக்கு வருது அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு செயல் தானே. அதுவும் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த இடத்துல தான், இந்த நவகிரகங்களில் இந்த இடத்துல தான் இந்த கிரகம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்திலே கணித்து இது பண்ணியிருக்காங்கங்க. குருவுக்கு இந்த இடம், சனீஸ்வரனுக்கு இந்த இடம் அப்படிங்கிறது மாதிரி. அதில் குருவுக்கு ஆலங்குடி தாங்க ஃபேமஸ். வந்துட்டு போனால் அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவைனாலும் நம்ம இந்த குருஸ்தலத்துக்கு வந்துட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எப்போவுமே மாதம் ஒரு தடவை வந்துட்டு போயிடுவாங்க. இந்த தேதி இப்போ 2ஆம் தேதி வந்தேன்னா அதே அடுத்த 2ஆம் தேதிக்கு நான் வந்துட்டு போயிடுவேன். நம்ம போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், ஒரு விநாயகர் இருக்கும். சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நான் எந்த சாமியும் ஃபோட்டோ எடுக்கலைங்க. அர்ச்சனை சீட்டை வாங்கிக்கிட்டு கியூவில் நின்னாச்சு. உள்ளுக்குள்ளேயும் இதுமாரி கட்டியிருக்காங்க பாருங்கள். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் 2 அடிக்கு 1 அடிக்கு 1 போலீஸ் நிற்குதுங்க. நம்ம எங்கனை இறங்கணும், ஃபஸ்ட் பஸ்ஸை விட்டு எங்கனை இறங்கணுமோ அதுலேருந்து கோயில் சாமி குரு இருக்கிற இடம் வரையுமே அவங்க வந்துட்டு கூட்டத்தை சேர்க்காமல் அப்படியே நம்மளை வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. கூட்டம்தான், செம்மையாக வெயிலோட தாக்கம் நல்லாவே தெரியுதுங்க. பாவம் மக்கள் ரொம்ப இந்த வெயிலில் அவஸ்தப்படுறாங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதில் என்னென்ன ஒரு இது வருத்தமாக இருக்குன்னா, எப்பவும் குருவை நம்ம கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே உள்ள மற்ற சாமிங்களை போய் கும்பிட்டுட்டு மூலவரையும் கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் வருவோம்.
அங்கெல்லாம் அடைச்சிட்டாங்க குரு பெயர்ச்சிங்கிறதுனால. அங்கே பாருங்களேன், எல்லாம் வெயிலில் தாங்க முடியாமல் அந்த நெரிசலில் வந்து அங்கே கங்க உட்காந்துட்டாங்க. நம்மளும் போய் ஒரு கட்டையை பார்த்து சாஞ்சிட்டு உட்காருவோம், எங்கே உட்காரலாம், செமையாக இருக்குங்க. பக்கத்தில் தோட்டம், இங்கே நல்லா காற்று வருது, அதனால தான் மக்கள் அங்கே இருக்காங்க உட்காந்துட்டாங்க. நம்மளும் போய் எங்கேயாச்சும் உட்காரலாம், நல்ல இடமா ஒரு இடம் பிடிச்சாச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கலைங்க, அதில் நான் என்ன எனக்கு கொடுத்த 90 அதில் கொட்டி நான் மடித்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் கோபுரம் தெரியுது. நான் எப்போவுமே அர்ச்சனை பண்ணணுன்னா தேங்காவை தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்பேன். தேங்காய் எப்படி உடஞ்சிருக்கு, நம்மளோட வேண்டுதல் வந்துட்டு அந்த தேங்காயில் தெரியும்பாங்க. பரவாயில்ல, எனக்கு நல்லா தான் உடஞ்சிருக்கு. பாருங்கள் நான் எப்படி போயிட்டேன், வந்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க. சீட்டு போட்டு கோயிலுக்கு வெளியில் தனியாக ஒரு இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்குன்னு வச்சுருக்காங்கங்க. இதுதான் ராஜகோபுரம். நம்ம கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உள்ள ராஜகோபுரம், அப்போ தெரியலை சீட்டு போட்டிருக்கிறதுனால. கோயிலை சுற்றி வந்தோன்னே அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். வந்தாச்சு திரும்பி. இங்கெல்லாம் வெயில் தெரியலை சீட்டு போட்டிருக்கனால. ரோட்டுக்கு போனால் தான் தெரிய போகுது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம பஸ் ஏறணும். ஆனால் குருவை பார்த்தாச்சு, அது ஒரு திருப்திங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் குருவை பார்த்தா அவரும் நம்மளுக்கு கோடி நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. நம்ம கடவுள் இருக்கிற இடத்த தான் தேடி நம்ம தான் போகணும். நம்மளோட வேண்டுதலை வந்துட்டு அவர் இருக்கிற சன்னதியில் தான் போய் நம்ம வைக்கணும். அது வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்குங்க. நம்மளோட கஷ்டத்தை வந்து கடவுளை தவிர வேறு யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாது இல்லையா. வந்தாச்சுங்க ரோட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சிவகலை சமையலை சப்